பெங்களூரு அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது நடப்பு சீசனில் சி அணிக்கு இது ஏழாவது தோல்வியாகும் இதன் மூலம் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தவறு என்றே கூறலாம் இந்நிலையில் இந்த போட்டி முடித்ததும் இந்த தோல்வி குறித்து பேசிய அந்த அணியின் கேப்டன் தோனி ஆர் சிபி அணியை நூற்றி எழுபத்தி மூன்று ரன்களில் கட்டுப்படுத்தியதில் சிறப்பாக செயல்பட்டோம் ஆனால் சேசிங் என்று வரும்பொழுது பேட்டிங்கில் நிலைமை புரிந்து கொண்டு சில ஷாட்டுகளை ஆடி இருக்க வேண்டும் நாங்கள் பேட்டிங்கில் சிறப்பாக துவங்கினோம் விக்கெட்டுகளும் எங்கள் கையில் இருந்தது மைதானமும் நன்றாகவே இருந்தது ஆனால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தோம் சில ஷாட்டுகளை கவனித்து ஆடி வேண்டும் என்ன தவறு நடந்தது என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்க வேண்டும் புள்ளிப்பட்டியலில் உள்ள பாயிண்ட்கள் கவனத்தை சேத வைக்கும் ஆனால் புள்ளிப்பட்டியலில் இருக்கும் பாயிண்ட்களை விட தவறுகளை திரித்துக்கொண்டு கொண்டு சிறப்பாக செயல்படுவதை முக்கியம் என தோனி தெரிவித்துள்ளார்